ஹலோ, வணக்கம் பீப்புள், வெல்கம் டு மிஸ்டர் ட்ரிக் டாக். ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை எல்லாருமே பார்த்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மால்ஸ், தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட. தியேட்டர்ஸ் ரீஓப்பன் பண்ண பிறகு ஆயுதலூர்ன்ற மூவி வந்து நிறைய தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு காட்டுவாசிகள்லாம் ஒரு ஐலாண்டில் இருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் நிறைந்த ஒரு ஐலாண்ட்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஐலாண்ட்லாம் வந்து நம்ம வந்து ரியல் லைஃப்பில் தான் பார்த்துருக்கோம். ஒருவேளை இந்த மாதிரி ஐலாண்ட் ரியல் லைஃப்பில் இருந்தால் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் சென்டினல். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஐலாண்டாக அறிவிச்சிருக்காங்க. எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1880 இருந்து இப்போது கரண்ட், அதாவது December 31, 2022 வரைக்கும் அந்த ஐலாண்டை வந்து கவர்மெண்ட் முழுக்க முழுக்க ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியாக எந்த விதமான கடற் போக்குவரத்தோ இல்லை விமான போக்குவரத்தோ இருக்கக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்குது அந்த ஐலாண்டில்? ஒருவேளை பேய் பிசாசு இருக்குமோ? அப்படி அந்த ஐலாண்டில் என்னதான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டூரிஸ்ட் ஒரு போட்டை எடுத்துகிட்டு அந்த ஐலாண்டை நோக்கி போயிட்டே இருந்திருக்கிறார். அந்த ஐலாண்டை நெருங்க நெருங்க அவரோட போட்டில் நிறைய அம்புகள் வந்து விழுந்திருக்கு. அந்த அம்புகள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டில் இருக்கிற காட்டுவாசிகளை வந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே நீ வராத அப்படின்றத அவங்க எச்சரிச்சிருந்திருக்காங்க. காட்டுவாசிகள் அவங்களுக்காக ஒரு தனி பாஷையை வச்சுருந்துருக்காங்க. அந்த பாஷை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாருக்குமே புரியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் நம்ம மக்களோட ஏன் ஒன்று சேர மாட்டாங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களால் அவங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு, அந்த டிசீஸ் தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கான இம்யூனிட்டி பவர் இல்லைனாலும் அந்த மக்கள் அந்த காட்டுவாசிகள் நம்ம மக்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க இன்னமும் ஓல்டன் சிவிலைசேஷன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அவங்களோட மதம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னமும் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாம்புனா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படையே பாம்பாக இருந்தால் இந்த ஐலாண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் ஐலாண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேசிலேருந்து 33 கிலோமீட்டர் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற ஒரு தனி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 106 ஏக்கர். இந்த ஐலாண்ட் முழுக்க பாம்புகள் இருக்கிறதுனால ஒரு டேஞ்சரஸ் ஐலாண்ட் அப்படின்னும், பகுதிக்கு மக்கள் செல்ல முழுமதுமாக தடை செய்யப்பட்ட பகுதின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதிக்கு கோஸ்ட் கார்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் வந்து அலோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐலாண்டில் தனியாக ஒரு லைட் ஹவுஸ் மொழக்கொண்டு இருக்குங்க. ஆனால் அந்த லைட் ஹவுஸ் 1909 செயல்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஐலாண்டில் தான் பாம்பு இருக்கே, அப்புறம் எப்படி அங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே செயலுக்க வச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று நம்ம எல்லாருமே பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.